Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. சீமானை கைது செய்யும் வரை ஓயமாட்டேன் என கூறிய நடிகை விஜயலட்சுமி அவர் மீதான புகாரை வாபஸ் பெற்றது ஏன்? இருவருக்குள்ளான விவகாரத்தில் வீரலட்சுமி வந்தது எப்படி? விஜயலட்சுமி வீரலட்சுமி இடையே பிரச்சனை உருவாக என்ன காரணம்? இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதில் சீமானும் நானும் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம். 7 முறை நான் கர்ப்பமானேன். எனது அனுமதியின்றி மாத்திரை மூலம் அவர் கருச்சிதைவு செய்தார் என விஜயலட்சுமி குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். பரபரப்பாக பேசப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக ஆஜராகி விளக்கம் அளிக்க சீமானுக்கு காவல்துறை தரப்பில் 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் திடீர் பல்டியாக கடந்த 15ஆம் தேதி இரவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்ற விஜயலட்சுமி சீமான் மீதான அனைத்து புகார்களையும் வாபஸ் வாங்கினார். அதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வழக்கை வாபஸ் பெற யாரும் கட்டாயப்படுத்தவில்லை எனவும் காவல்துறை நடவடிக்கை திருப்திகரமாக இல்லை எனவும் கூறினார். சீமானை எதிர்கொள்ள எனக்கு போதிய ஆதரவு யாரிடமும் கிடைக்கவில்லை எனவும் தனது ஆதங்கத்தை பதிவு செய்தார் விஜயலட்சுமி. கம்ப்ளைண்ட் கொடுத்த என்னையே தான் வந்து உட்காந்து ஃபுல்லா டிகிரேட் பண்ணி அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி. ஸோ என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, பெரிய அளவுக்கு வந்து சீமான் மேல கொடுக்குற அக்யூசேஷனை வந்து ஃபேஸ் பண்ற அளவுக்குலாம் வந்து கெப்பாசிட்டி இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. பிகாஸ் அப்படிதான் உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க ஆயிட்டு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சும்மா இதில் ரொம்ப என்னையை வந்து நான் ஹராஸ் பண்ணிக்கிட்டு, நானும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு, இதில் எனக்கு ரொம்ப இதாகிக்கிட்டு இல்லாமல் நான் ஃபர்தர் வந்து இதை கண்டினியூ பண்ணுறதெல்லாம் இல்லை, எல்லாரும் முடிச்சாச்சு. நாங்கள் இதனிடையே கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், தன்னை யார் என்று நினைத்தீர்கள், தனக்கு ஒரு குடும்பம் உள்ளது, தனக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது என பேசினார். தான் நினைத்தால் ஒருவரும் நடமாட முடியாது என்றும் சீமான் காட்டமாக கூறியிருந்தார். என்னடா நான் நம்ம அநாதப் பையன் மாதிரி ஏதோ ஆதியில காட்டுல இருந்து இறங்கி வந்த மாதிரி, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கியா, எனக்கு ஒன்று ஒரு கூட்டம் இருக்கியா, நடமாட முடியாது ஒவ்வொருத்தர் நான் நினைச்சா பார்த்துக்கிட்டு கவனமா இருங்க, சும்மா ஆளாளுக அது வந்து அவர் ஏதோ ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஆடுங்க, நான் அதிகபட்சம் 2 வருஷம் ஆடுவீங்களா, திமுக 2 வருஷம் ஆடுமா, அதுக்கப்புறம் பார்க்கத்தானே போறேன் தம்பி, எவ்வளவோ பார்த்துட்டேன் பங்காளி சொல்ற மாதிரி. இது என்ன பிரமாதம், இன்னும் எவ்வளவோ இருக்கு, பார்க்கத்தானே போறேன். திமுக அரசை கடுமையாக சீமான் விமர்சித்து வரும் நிலையில் அவருக்கு வாய்ப்பூட்டு போடும் விதமாக மனோஜ் என்பவர் மூலம் விஜயலட்சுமி சென்னைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். தமிழர் முன்னேற்ற படையின் தலைவர் வீரலட்சுமி என்பவர் விஜயலட்சுமிக்கு உறுதுணையாக இருந்தார். திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள ஒரு பண்ணை வீட்டில்தான் விஜயலட்சுமியை தங்க வைத்துள்ளனர். கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயலட்சுமியை சீமான் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இதனையடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் விஜயலட்சுமியின் வழக்கறிஞரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. அப்போது சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகும் போது நடிகை விஜயலட்சுமி பெங்களூரில் யார் யாருடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தார், எத்தனை நடிகர்கள் மீது பாலியல் புகார் கொடுத்துள்ளார் என்பதை ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் முன்னேற்ற படையின் தலைவர் வீரலட்சுமி ஆளும் கட்சி தரப்பில் இருந்து பணம் சம்பாதித்து வருவதாகவும் கூறியுள்ளனர். இதன் பிறகுதான் நடிகை விஜயலட்சுமி சீமானுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இதில் சமரசம் ஏற்பட்டதை அடுத்து சீமான் மீதான புகாரை வாபஸ் வாங்கிவிட்டு அவர் பெங்களூர் சென்றுள்ளார். சீமானை கோபத்தில் ஒருமையில் பேசினாலும் கூட சமரசம் ஏற்பட்ட பிறகு மரியாதையாக சார் என்றே குறிப்பிட்டார். மேலும் சீமான் தற்போது சூப்பர் பவரில் இருக்கிறார் என்றும் புகழாரம் சூட்டியிருந்தார் நடிகை விஜயலட்சுமி. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முருகேசன். Yeah, I'm a fool.
ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.